சிறப்புரையாற்ற இதோ வருகிறார்கள் முனைவர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்கள். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து இளம் இந்திய நண்பர்கள் குழு மிக வாஞ்சையுடன் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வகுப்புகளின் 10வது ஆண்டு விழாவில் உங்கள் மத்தியில் பேச கிடைத்த இந்த வாய்ப்பை மிக அற்புதமான ஒரு வாய்ப்பாக எண்ணி மகிழ்கிறேன். ஹிஸ் எக்ஸலன்சி த கவுன்சில் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹாங்காங் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு பணிவன்பான வணக்கம். எப்பொழுதும் உலக நாடுகளிலும் சரி உள்நாட்டிலும் சரி பர்வீன் சுல்தானாவை எப்பொழுது பேச அழைக்கிறார்கள் என்றால் எப்பொழுது நிகழ்ச்சி முடிய இருக்கிறதோ எப்பொழுது கேட்கின்றவர்களெல்லாம் மிகுந்த ஓய்வை தேடுகின்ற மனநிலையில் இருக்கின்றார்களோ அந்த நேரத்தில் என்னை பேச விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் இந்த ஒரு நாள் செமினார்லாம் நடக்கும், அதில் எப்போ பேச விடுவாங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த செஷனை என்கிட்ட கொடுப்பாங்க. ஒன்று வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க கிட்ட பேச சொல்லணும், இல்லைன்னா தூங்குறதுக்கு தயாராக இருக்கிறவங்க கிட்ட பேச சொல்லணும். ஏன்னா இந்த நல்லா பேசுகிறோம் அப்படிங்கிற நினப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அடி இது. கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது தூங்கிடக்கூடாதுங்கிறதுனாலவே இந்த மாதிரியான அம்புகளை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அசீஸ் பாய் திட்டம் போட்டு நீங்கள்லாம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால கடைசியாக பேச வச்சிருக்கிறார். ஆனால் ஒரு உறுதியை மட்டும் நான் உங்களுக்கு தருகிறேன், நிச்சயமாக இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இங்கே வராதவர்கள் மீது ஒரு இரக்கம் ஏற்படுகின்ற அளவிற்கு என்னுடைய பேச்சு அமையும் என்கின்ற ஒரு உறுதியை மட்டும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். நான் சென்ற முறை ஹாங்காங் வந்தபொழுது அவை மிக கம்பீரமாக இருந்தது, ஆனால் மக்கள் குறைவாக இருந்தார்கள். இந்த முறை அவையும் கம்பீரமாக இருக்கிறது, மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. அந்த பேரானந்தத்தில் இரண்டு விஷயங்களை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை கவர்ந்த இரண்டு விஷயங்கள், ஒன்று இந்த சீனர் ஒருத்தர் வந்து தமிழ் பேசினார் பாருங்க, அது ரொம்ப மனசை வந்து பரவசத்திற்குள்ளாக்கியது. நான் எப்பவும் நினைப்பது உண்டு, அயல் மொழிகளை பேசுவதற்காக நாம் முயற்சி செய்வது போல நம் தமிழ் மொழியை அடுத்தவர்கள் எப்பொழுது பேச நாம் கேட்போம் என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது உண்டு. அந்த ஏக்கம் தோங்கி என்கின்ற இந்த மதியழகனால் தீர்த்து வைக்கப்பட்டது. உங்களை நான் செந்தமிழால் வாழ்த்துகிறேன். நீங்கள் இரண்டு பேரும் இல்லாண்டு இன்பாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று தமிழ் பேசிய உங்களை இந்த தமிழ்நாவால் வாழ்த்துகிறேன். மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய இன்னும் ஒரு செய்தி, இந்த குழந்தைகள் பெரியவர்களுக்கு அறிவுரை சொன்னது. இவ்வளவு துணிச்சலாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆசிரியர்களையும் அதை மிகச் சரியாக பேசிய குழந்தைகளையும் நான் பாராட்டுகிறேன். அதுவும் அந்த சத்யாங்கிற அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக நடித்தான். சத்யா என்கின்ற பெயருடன் உலா வந்த அந்த சிறுவன் மிக சிறப்பாக அவன் சொன்னான், எதை சொல்கிறீர்களோ அதை செய்யுங்கள், எதை செய்கிறீர்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் என்று அந்த குழந்தை பேசியது. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில்,
அப்படி சிறப்பாக குறிப்பிடக்கூடிய ஒரு ஒரு தம்பி இந்த நாடகத்தில் இருந்தான். அவன் தான் அந்த இன்ஸ்பெக்டரா வந்த தம்பி. அது என்னன்னு தெரியல, நான் ஒரு ஆசிரியை சில குழந்தைகளை பார்க்கின்ற பொழுதே அவர்களுடைய உடல் மொழியை வைத்து கொண்டு இவர்கள் என்னவாக வருவார்கள் என்று எங்களால் கணிக்க முடியும். ஏனென்றால் உளவியல் படித்தவர்கள் நான். ரொம்ப கம்பீரமாகவும் அந்த உள்ளே நுழைந்த அந்த நுழைவும் சரி, அவன் உட்கார்ந்த தோரணையும் சரி, அவன் பேசிய பேச்சும் சரி, ஒரு சில அசைவுகளும் சரி, அந்த குழந்தைக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். மிகச்சிறப்பாக உன்னுடைய பங்கை நீ ஆற்றி இருக்கிறாய். வாழ்க வளமுடன். நான் இந்த குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது நான் சின்ன வயசில் செஞ்ச ஒரு வேலை எனக்கு ஞாபகம் வந்தது. உண்மையாகவே எனக்கு பொய் சொல்ல தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறது தான் சிறப்பு, தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் சிறப்பு கிடையாது. தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. எங்கள் வீட்டில் ஃபோன் இருந்தது. சின்ன வயசில் ஃபோன் எங்கள் வீட்டில் இருந்தது. அந்த தெருவுக்கே எங்கள் வீட்டில் தான் ஃபோன் இருந்தது. அதனால் ஃபோன்கார வீடுன்னே சொல்லுவாங்க எங்கள் வீட்டை. இந்த அங்கப்ப நாயக்கன் தெருவில் இருந்தது எங்கள் வீடு. எங்கள் ஃபோன் வரும், எடுத்து அந்த தொலைபேசியை காதில் வச்ச உடனே அப்பாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, அப்பாவை யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நாம் கேட்கணும் யார் பேசுறது அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க யார் பேசுறதுன்னு. இப்போ அப்துல் காதர் பேசுகிறாருன்னா, அப்துல் காதர் அங்கிளா அப்படின்னு சத்தமாக கேட்கணும். ஏன்னா ஸ்பீக்கர் கிடையாது. அப்போ தான் அப்பா சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பதில் சொல்லணும். ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனை நான் தான் எடுத்தேன். எடுத்த உடனே அப்பா இருக்காராமா அப்படின்னு ஃபோன். அப்போது அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே திருப்பி கேட்குறேன், நீங்கள் யார் பேசுகிறது அங்கிள்? நான் கஃபூர் பேசுகிறேம்மா. ஓ, கஃபூர் அங்கிளா அப்படின்னு நான் கேட்டேன். அப்பா முன்னாலிருந்து சொன்னார், இல்லைன்னு சொல்லுங்கிறாரு. நான் கஃபூர் அங்கிள் அப்பா இல்லைன்னு சொல்ல சொல்கிறாருன்னு சொல்லிட்டேன். அதனால் அடி வாங்கினேங்கிறது வேற. குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர்கள் எலிவேட்டை தெரியாத பூனைக்குட்டிகள். எலிவேட்டையை நாம் தான் கற்றுக் கொடுக்கிறோம். எப்பொழுது நாம் எதை சொல்கிறோமோ அதை செய்வோமோ அப்பொழுது அறங்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் மனதிலே நிலைத்து நிற்கும் என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை இன்றைக்கு அந்த குழந்தைகள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், நம் வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அது அவர்களுக்கு எதையேனும் கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று துடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் நாம் கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இறைவன் நாம் கற்றுக்கொள்வதற்காக நம் வீட்டிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நம் குழந்தைகள் என்பதனை மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முன்னுரையோடு ஒரு சில வார்த்தைகள். தமிழ் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் என்பதனை இந்த உலகத்திற்கு தெரியும். ஏன் தமிழ் எனக்கு பிடிக்கும் தெரியுமா? எல்லா மொழிகளுக்கும் உயர்வு உண்டு. தமிழுக்கு சிறப்பான உயர்வுகள் பல உண்டு. தமிழ் மொழியை சிறப்பான செம்மொழியாக 2004 தான் அறிவித்தார்கள். 2004 செம்மொழி தகுதியை பெற்ற தமிழ்மொழி 1000 பேசப்பட்டிருக்கிறது. 1000 தரவுகள் அதிலே இருக்கிறது என்கின்ற காரணத்திற்காகவே செம்மொழி என்கின்ற தகுதியை அது பெற்றது. ஆனால் உண்மையில் பார்த்தால் இன்னும் 1000 அல்ல, 2000 அல்ல, 3000 அல்ல, 4000 முன்னமேயே அந்த தகுதியை பெற்றுவிட்டது நம்முடைய செந்தமிழ். தமிழனுடைய பாரம்பரியம் மிக பெரியது. இந்த முகவரி இருக்கிறதே, அந்த முகவரி தமிழர்களுக்கு தமிழ்தான். எகிப்தியர்களுக்கு என்ன முகவரி தெரியுமா? அவர்கள் தன்னுடைய பாரம்பரியத்தை எதை வைத்து சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் மம்மீஸ் என்கின்ற அந்த பிணங்களை வைத்து கொண்டு தன் வரலாறை சொல்லுகிறார்கள். எகிப்தியர்கள் 5000 முன்பாக வாழ்ந்த மனிதர்களுடைய பிணங்களை வைத்து கொண்டு வரலாறு சொல்லுகின்றவர்கள் எகிப்தியர்கள். ஆனால் தமிழர்களாகிய நம்மிடத்தில் எந்த பிணங்களும் கிடையாது. நம்முடைய நம்மை ஆண்ட அரசர்களுடைய அரண்மனை கூட நமக்கு கிடையாது. அவர்களுடைய சமாதிகள் கூட நம்மிடத்தில் கிடையாது. எதையுமே நாம் சேர்த்து வைத்துக் கொண்டு வரலாறை சொல்லுவதவர்கள் இல்லை. தமிழர்களுடைய வரலாறு என்ன தெரியுமா? தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு. தமிழ் மொழியை வைத்துத்தான் நாம் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வரலாறு மிக மிக பாரம்பரியம் கொண்டது.
ஒரே ஒரு மனதிலே எனக்கு ஒரு கேள்வி உண்டு. 6 ஆண்டுகள் தமிழ் படித்த ஒரு மாணவி இந்த மேடையில் வந்து இந்த 10வது ஆண்டு சிறப்பு விழாவிலே தமிழிலே பேசியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த குழந்தை ஆங்கிலத்திலே பேசியது. தமிழாசிரியர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். குழந்தைகள், தமிழ் படித்த குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் என்றால் குழந்தைகள் மீது பிழை கிடையாது, ஆசிரியர்கள் மீது ஏதோ ஒரு கவனக்குறைவு இருக்கிறது. அதை அவர்கள் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். எந்த ஒரு குழந்தை தமிழிலே பேசுகிறதோ, நான் சொல்லுகிறேன், வீட்டிலே பெற்றோர்களை அம்மா அப்பா என்று அழைத்து பழகக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை ஒரு காலமும் முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதில்லை என்கின்ற அடிப்படையான ஒரு பேருண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழிலே பேச பழகுவதும், தமிழிலே வாழ்வதும், தமிழிலே உறவாடுவதும், தமிழிலே உண்பதும் நம்முடைய கலாச்சாரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான அடிப்படையில் மிக மிக முக்கியமான கவனமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். உங்களுக்கு தெரியாதது இல்லை, தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது. உலகமெல்லாம் போகிறேன் நான், எத்தனையோ கார்பரேட்ஸ், எத்தனையோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அங்கே எல்லாம் போய் மோட்டிவேஷன், உற்சாகம் ஊட்டுகின்ற பேச்சை எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு தமிழ் எனக்கு தந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நூல்களை படித்தாலும் கிடைத்துவிட முடியாத சாரம்சம் கொண்ட பல விஷயங்கள் தமிழிலே கொட்டி கிடக்கிறது. அடிப்படையில் ஒரு சிறிய பாடலை நான் சொல்லுகிறேன். ரொம்ப சாதாரண பாட்டு, எல்லாருக்குமே தெரிந்த பாட்டு தான். யாதும் ஊரே யாவரும் கேளிர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஒரு சங்கப்பாட்டு, புறநானூரிலே வருகிறது. கனியன் பூங்குன்றனார் என்கின்ற மாமனிதர் அதை எழுதியிருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எப்படி கீதாச்சாரத்தை எழுதி வைத்திருக்கிறீர்களோ அப்படி இந்த பாடத்தை, இந்த பாடலை எழுதி போடுங்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வரியும் நமக்கு பாடம் சொல்லுகிறது. மிக உச்சபட்சமான ஒரு வரியை நான் அதிலே சொல்லுகிறேன். நிறைய வரிகள் அதிலே உண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்கிறது. தீமையும் சரி நல்லதும் சரி மற்றவர்களால் வராது என்று பேசுகிறது. நான் யோசித்து பார்த்தேன், பைபிளிலே ஒரு செய்தி பாருங்க, எதையும் நாம் படித்து கொண்டிருந்தால் எங்கிருந்து எங்க போய் கனெக்ஷன் ஆகுது பாருங்க, எங்கிருந்து எங்க போய் லிங்க் ஆகுது பாருங்க. நான் பைபிளை பேசுகிறேன். பைபிளிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்களை பற்றி எனக்கு வேறு விதமான பார்வை உண்டு, அவர்கள் ஆளுமையை பற்றி எனக்கு வேறு விதமான புரிதல் உண்டு. பைபிளிலே அந்த பகுதி ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார்கள். ஆதாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். ஏவாளை மனம் பேதலிக்க செய்கிறது பாம்பு என்கின்ற சாத்தான். ஒரு கனியை காட்டுகிறது, அந்த கனி மட்டும் உண்ணக்கூடாது என்று கடவுள் ஆணையிட்டிருக்கிறார். அந்த பாம்பு பேதலிப்பு செய்கிறது, அந்த ஏவாளை சொல்லுகிறது, இதை நீ உண்டால் நீயும் கடவுளாகி விடலாம், உனக்கும் கடவுளுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. சரி, எது தீது எது நன்று என்று நீ தெரிந்து கொள்வாய். சரி, போய் அந்த ஏவாள் அந்த கனியை உண்கிறாள். அவளுக்கு நல்லது எது தீயது எது என்று தெரிகிறது. நேராக கொண்டு வந்து ஆதாமிடத்தில் கொடுக்கிறாள். ஆதாமும் அதை உண்கிறான். இது செய்தி. இப்ப எங்கிருந்து நான் தொடங்குகிறேன் என்றால், பாவம் செய்தவள் யார்? ஏவாள். ஏவாள் தான் முதல் பாவத்தை செய்தாள். சரி, அந்த கனியை உண்டான் இல்லையா ஆதாம், அவனும் பாவம் தானே செய்தான். கடவுள் கேட்கிறார், உடலை மறைத்து கொண்டு நிற்கிறீர்களே, இந்த உடலை மறைக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அந்த கனி உண்டோம் தெரிந்து கொண்டோம் என்றவுடன் கடவுளுக்கு கோபம் வருகிறது. நான் சொன்னதை மீறினீர்களா என்று கேட்கிறார். ஆமாம் என்கிறார்கள். ஆதாமிடத்தில் கேட்கிறார், நீ ஏன் இந்த தவறை செய்தாய்? ஆண்களுக்கு ஒரு குறிப்பு, நீ ஏன் இந்த தவறை செய்தாய் என்று ஆதாமிடத்தில் கேட்டவுடன் ஆதாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் எல்லா ஆம்பளைங்களும் சொல்கிற அதே பதிலைத்தான் ஆதாமும் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நீ கொடுத்தல ஒரு பொம்பளை எனக்கு, அவ கொடுத்தா அதை சாப்பிட்டன்ட்டான். அவன் சாப்பிடலையா, நீ கொடுத்தாயே அந்த பெண் எனக்கு, அவள் கொடுத்ததனால் நான் சாப்பிட்டேன் என்று தான் செய்த குற்றத்தை எப்பொழுது அடுத்தவர்கள் மீது திணித்தானோ அப்பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் ஆதாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது மூத்த மொழியான தமிழ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாடம்.
யாரும் நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால் எந்த தவறையும் நாம் செய்து விடுவதில்லை. நாம் தான் நாம் செய்யும் தவறுக்கும் நாம் செய்யும் நன்மைக்கும் நாம் மட்டுமே காரணம் என்று சொல்லுகிறது அந்த முதுமொழி. கடைசியாக இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நம்மளை பார்த்து ரொம்ப பேர் பயமுறுத்துறாங்க தெரியுமா, அறம் பேசி பயமுறுத்துகிறார்கள். இப்படி இரு, இப்படி இருக்காதே. என்னை பார்த்து, நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கேங்க, ஒருத்தர் வந்து அழுகுறாரு. நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன், அழுகுறாரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டேன். என்னடா இவர் அழுகுறாரே அப்படின்ட்டு நான் அவரை கண்டுக்காமையே கிளாஸ் எடுக்கிறேன். டீ பிரேக்கு கிட்ட வந்து கேட்டார், நான் அழுதேனே நீங்க என்ன பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். ஏன் அழுகுறேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் அழுகிறீங்க? நீங்க பேசுறது எல்லாம் எனக்கு தெரியுதுங்க. சரி, உங்களை மாதிரி பேச முடியலையேன்னு நினைக்கும் போது ஒரே அழுகையா வருதுங்க, அதனால தான் அழுதேன்னு பாருங்க. நான் பார்த்தேன் அவரை, பாவமாக இருந்தது எனக்கு. நிறைய பேரை நான் பார்க்கிறேன், உங்களைப் போல் இந்த குழந்தை வர வேண்டும் என்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், உங்கள் குழந்தை யார் போல் வர வேண்டும்? அப்துல் கலாம் போல் வர வேண்டும். அவர்தான் வந்து விட்டாரே, உங்கள் குழந்தை மறுபடியும் எதற்கு அப்துல் கலாம் ஆக வேண்டும்? பர்வீன் சுல்தானா போல் பேச வேண்டும், அவர்தான் பேசிக் கொண்டிருக்கிறாரே, உங்களுடைய குழந்தை ஏன் அதே போல் பேச வேண்டும்? நமக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கக்கூடாதா? அந்த குழந்தைகளுக்கு நாம் தனித்துவத்தை சொல்லக்கூடாதா? பாருங்கள், இந்த பாட்டினுடைய கடைசி வரி ஒன்றை சொல்லுகிறது, யாரையும் பார்த்து வியக்காதே, வியப்பது வீழ்ச்சி. யாரையும் பார்த்து வியக்காதே, வியப்பதற்கு குழந்தைகளுக்கு சொல்லித்தராதீர்கள். நாம் யாரை பார்த்து வியக்கிறோமோ அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்களே தவிர, வேடிக்கை பார்க்கின்றவர்கள் கீழே தான் நிற்பார்கள் என்கின்ற அறத்தை இந்த பாட்டு சொல்லி முடிக்கிறது. பாருங்கள், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லி முடித்தான் கணியன் பூங்குன்றன். யோசித்து பார்த்தால், யாரையும் கண்டு வியக்காமல் இருப்பது, பெரியோர்களை வியக்காமல் இருப்பது, அதற்கு நச்சினார்க்கினியர் இப்படி பதில் சொல்லுவார். உரை எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுவார், பெரியோர்கள் வியப்பதற்காக பெரியவர்களாக இருப்பதில்லை என்று எழுதுவார். மக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் உண்மை, ஞானம் பொதிந்திருக்கக்கூடிய தமிழ். தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது, அகம் புறம் என்கின்ற பாடலை பாடத்தை நமக்கு சொல்லி நிற்கிறது. அது அக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு சார்ந்த அகம், அறம் சார்ந்த புறம், இது இரண்டு தான் தமிழர்களுடைய பண்பாடு. பண்பாடு என்பது அகமும் புறமும் சார்ந்தது என்பதனை சொல்லி நிற்கிறது தமிழ் இலக்கியங்கள். நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்கள். தமிழ் இலக்கியத்தை யார் ஒருவர் கையில் எடுத்துக்கொள்கிறார்களோ வாழ்க்கையில் தவறுதல் வருகின்ற நேரத்தில் தன்னைத்தாங்கே தூக்கி பிடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அந்த இலக்கிய சொற்கள் நமக்கு பாடம் சொல்லும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் இலக்கியத்தை சொல்லிக் கொடுங்கள், பாடல்களை அறிமுகப்படுத்துங்கள். சாதாரணமான பாடல்கள் தான். எனக்கு சில பாடல்களை படிக்கின்ற பொழுது கேள்விகள் வரும், இந்த கேள்விக்கு பதில்களை தேடி நோட்ஸை தேடி கோனார் உரைகளை தேடி உரைநடைகளை தேடி போனாலும் பதில் கிடைக்காது. அந்த மாதிரி நாம் தேடி தேடி பார்த்து பதிலே கிடைக்காமல் ஸ்தம்பித்து நிற்கின்ற பொழுது ஒரு குழந்தை பாடம் சொன்னதுங்க, எனக்கு வாழ்க்கை பாடம் சொல்லுகிறது. நாம் எங்கேயெல்லாம் திக்கித்து நிற்கிறோமோ வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொண்டு போகிறது. நான் என்னுடைய ஆசிரியர் பணியை, இப்பொழுது நான் பேராசிரியராக இருக்கிறேன் பல்கலைக்கழகத்தில், ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் பேராசிரியராக தொடங்கவில்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு ஆசிரியராகத்தான் நான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். அதுவும் எந்த குழந்தைகளுக்கு தெரியுமா? எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு விளையாட்டு டீச்சர், பிடி டீச்சராக போனேன் நான். முதல்ல பிடி டீச்சராக இருக்கிறதுல ஒரு வசதி என்னன்னா, குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்படாது, அது ரொம்ப பெரிய வசதி. முக்கியமாக கணக்கு டீச்சராக இருக்கிறது கொடுமை, ஏன்னா பார்த்தாலே குழந்தைங்க பயப்படும். இந்த சயின்ஸ் டீச்சராக இருக்கிறது அதை விட கொடுமை, ஏன்னா பிள்ளைகளுக்கு புரியாது, பயப்படுறதா வேணாமான்னு புரியாது. ஆனால் எங்கள் குழந்தைகள்லாம் நான் உள்ளே வந்த உடனே பெஞ்ச் மேலே ஏறி நின்று ரெண்டு கையையும் இப்படி ஆட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் நான். ரொம்ப கையை ஆட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தது. நான் ஒரு நாள் உள்ளே போய் உட்கார்றேன், நான் ஒரு 8 மாதம் தான் அதில் வேலை செய்தேன். பல நாட்களாக எனக்கு புரியாத ஒரு பாட்டுங்க, திருக்குறளுங்க. அந்த முதல்ல திருக்குறளை நான் சொல்கிறேன், புரியவே இல்லை எனக்கு, புரிஞ்சாலும் ஏற்றுக்க முடியல. அந்த குறள் என்ன தெரியுமா? பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இது குறள்.
குரலுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பெய கண்டும் போடுறாங்க, பரிமாறுகிறார்கள். கண்டும் பார்த்தும் எது? நஞ்சு. விஷம்னு தெரியுது, தெரிஞ்சாலும் நான் நாகரிகமானவளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமாம்? அதை சாப்பிட்டு நான் இருந்துவிட வேண்டுமாம். இப்படி சொல்கிறது குரல். நான் என்ன புத்தனா? எனக்கு முன்னால் பரிமாறப்படுவது விஷம் என்று தெரிந்திருந்தும் சாப்பிட்டு செத்து போவதற்கு? அப்படி என்றால் குரல் பொய் சொல்லுகிறதா? பெயக்கண்டும் நஞ்சு உண்ட அமைவர் என்று சொல்லுகிறதே குரல். குரல் பொய் சொல்லாதே, ஆனால் அங்கே குரல் பொய் சொல்லுகிறதே. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே அந்த குரலை. நான் நேராக இந்த பாட்டு கிளா, இந்த விளையாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு போவேன். இப்போதான் நமக்கெல்லாம் கேபின், ஏன்னா பேராசிரியர்கள் இல்லையா, தனி ஸ்டாஃப் ரூம், தனி கேபின், தனி இன்டர்காம் எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனால் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த வசதிகள்லாம் கிடையாது, ஒரே ஸ்டாஃப் ரூம். ஆனால் டீச்சர்ஸ்க்கு ஒரு வசதி என்னன்னா, இங்கே முறைசாரா ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், படித்து ஆசிரியராக இருக்கின்றவர்களுக்கு அது தெரியும். ஆசிரியருடைய பேக்கெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா 365 நாளில் ஏதாவது ஒன்று பிறந்திருக்கும். கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே அது வந்து நமக்கு ஸ்வீட் கொடுக்கும், இல்லைனா ஸ்டாஃப் ரூமில் உட்காந்தாலும் வந்து ஸ்வீட் கொடுத்துரும். அது எந்த குழந்தைன்னு, இங்கே கல்லூரியில் தான் தான் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டுமே ஸ்வீட் கொடுக்குற பழக்கம் உண்டு, ஆனால் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதான் நான் சொன்னேனே, குழந்தைகள் எலிவேட்டை எறியாத பூனை குட்டிகள்னு வந்து அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அப்போது என் பக்கத்தில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, அது பார்க்குறதுக்கு அழகாக வேற இருந்து தொலைஞ்சுது, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் என்னென்னா சயின்ஸ் டீச்சர் அவங்க. அது ஆர்ட்ஸ் டீச்சருக்கும் சயின்ஸ் டீச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன தான் இருக்குமோ, சயின்ஸ் டீச்சர்கிட்ட அவ்வளோ கலகலப்பாக பேச மாட்டாங்க, சயின்ஸ் இல்லை அப்படி நிற்பாங்க அவங்க. அதில் காமர்ஸ் பக்கத்துலேயே வரமாட்டாங்க, ஏன்னா ஒன்லி 11th அண்ட் 12th அவங்க ஹையர் செகண்டரி, எங்களோடலாம் பேசவே மாட்டாங்க. அப்போ நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், அது வேறு விஷயம். நான் யூஜிசி கிளியர் பண்ணியிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், ஐ எம் எலிஜிபிள் டு பி அ ப்ரொஃபஸர் இன் எனி யூனிவர்சிட்டி அண்டர் திஸ் இந்தியன் கவர்மெண்ட். அந்த தகுதி எனக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் பிடி டீச்சராக தானே போயிருக்கேன், ஸ்டூல் தாங்க எனக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டூலில் நான் உட்காந்துட்டு இருந்தேன், குழந்தைகள் உள்ளே வரும், ஹாப்பி பர்த்டே மேசன்ஸ் சாக்லேட் கொண்டு வரும், லைனாக கொடுக்கும் சாக்லேட். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த அழகான சயின்ஸ் டீச்சர் சாக்லேட் வாங்க மாட்டாங்க, பா அப்படிம்பாங்க பாருங்க, திகில்னு இருக்கும் எனக்கு, குழந்தைகிட்ட எப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு, பா அப்படிம்பாங்களா, அந்த குழந்தை மிரண்டு அப்படி போவோம். நான் யோசித்தேன், இந்த அம்மா ஏன் சாக்லேட் எடுக்க மாதிரி, அதுக்கு தான் வேணாம்ல, பக்கத்தில் நான் இருக்கேன்ல, எடுத்து எனக்காவது கொடுக்கலாம்ல, ஏன் இது இந்த மாதிரி செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யூகேஜி கிளாஸ், மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸில், நான் வந்தாலே பக்கத்தில் வந்து நின்றுடுவாள், நான் தொட்டால் அவளுக்கு பிடிக்கும், கிட்ட வந்து நிற்பா. அவகிட்ட கேட்டேன், மஞ்சுளா உனக்கு எப்படா பிறந்த நாள்? அவள் சொன்னால், எனக்கு வந்து இன்னும் 3 days இருக்கு மிஸ்னு, உனக்கு என்னடா வேணும் கிஃப்ட்டு, கிஃப்ட் தருவீங்களா மிஸ் அப்படின்னு, கண்டிப்பாக தரேன், என்ன பார்பி டால் மிஸ்ன்னு, நான் பார்பி டால் உனக்கு தரேன், ஆனால் நான் சொல்கிற ஒரு வேலையை நீ செய்யணும். என்ன மிஸ்? ஸ்டாஃப் ரூமில் என் பக்கத்தில் ஒரு டீச்சர் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நீ சாக்லேட் கொடுத்துடணும், சாக்லேட் கொடுத்துட்டேன்னா உனக்கு கிஃப்ட்டு. ஓகே மிஸ் அப்படின்னுச்சு. 3 நாளுக்கு அப்புறமா மஞ்சுளா வந்ததுங்க, மஞ்சள் ட்ரெஸ்ஸில் தேவதை மாதிரி வந்து நின்னா, நேராக சாக்லேட் கொடுத்தா, ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கொடுன, கிஃப்ட் மிஸ் வச்சிருக்கேன்னு. நேராக வேகமாக நான் மேலே போயிட்டேன், குழந்தை வராங்க, என்னை பார்த்தா, நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன், மறுபடியும் என்னையே பார்த்து நிற்கிறா, நான் பக்கத்தில் டீச்சரை இப்படி கையை காட்டி விட்டேன், கண்ணாலேயே காட்டி விட்டேன், நேராக அவகிட்ட போய், மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னா பாருங்க, அந்த அம்மா கோவம் வந்துருச்சுங்க, போ அப்படின்னுச்சு. அது என்ன பார்த்துதா, நான் நேராக பார்பி டால் எடுத்து பார்த்தேன், அவள் மிரட்சியில் அந்த பார்பி டால் அவளுக்கு வேணும், ஆனால் இந்த அம்மா சாக்லேட் வாங்க மாட்டேங்குது. மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னு போ சொன்னல, மறுபடியும் என்ன பார்க்குறான், நான் பார்பிடாவில் பார்த்துட்ருக்கேன், நீ எப்படியாவது கொடுத்துட்டு பார்ப்போம். அவள் கொஞ்சம் குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க, பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம், குழந்தைங்க அதற்கெல்லாம் தெரியாது, அதுக்கு ஓர்மை வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அப்படி அது கண்ணீர் போகுதுங்க, கண்கள் எல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள், மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா. தெரியும் போ, நாங்கள் சாக்லேட் எடுத்துக்கோங்க மிஸ், வேண்டாம் போ. என்னை பார்க்குறா, நான் அவளை பார்க்கவே இல்லை, நான் பார்பிடாலை தான் பார்த்துட்ருக்கேன், நீ கொடுத்தனா உனக்கு பார்பிடால், கொடுக்கலன்னா உனக்கு கிடையாது, நீ கொடுத்துரு பார்ப்போம். அவள் கோவம் வந்துருச்சிங்க அவளுக்கு, பார்பிடால் கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டா அவள். கடைசியாக
பார்பி டால் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த அம்மா ஏன் வாங்க மாட்டேங்குது கேட்டணும்னு முடிவு பண்ணிருச்சிங்க. அது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, அவ எடுத்துக்கோங்க மிஸ் வேண்டாங்கிறல்ல. குழந்தை திருப்பி கேட்டுச்சிங்க, யூகேஜி என்னங்க வயசு இருக்கும், 4 வயசுங்க, 4-5 வயசு, ஏன் அப்படின்ச்சிங்க. சாக்லேட் எடுத்துக்கோன்னு நான் சொல்கிறேன், நீ வேண்டாங்கிற ஏன் அப்படின்னு உடனே அந்த ஏன்ற கேள்வி அந்த டீச்சரை ரொம்ப உலுக்கிடுச்சு பாருங்க. ஏன்னா எழுந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா, ஏன்னா எனக்கு சுகர். அந்த அம்மா சொன்ன பதில் அதுக்கு திருப்பி அடிச்சா பாருங்க மஞ்சுளா, இதுவும் சுகர் தான் மிஸ், எடுத்துக்கோங்க மிஸ்னா. அப்போதாங்க எனக்கு இந்த குரல் புரிஞ்சுதுங்க. பாருங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் நஞ்சு, தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு கத்தரிக்காய் நஞ்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நோய் இருக்கின்றவர்களுக்கு சில உணவுப் பொருள்களே நஞ்சு. ஆனால் சபையில் நாகரிகம் கருதி உன் நோயை கவனிக்காமல் உன் நோய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நஞ்சாக இருந்தாலும் நீ சாப்பிட்டு விட, அதுதான் உன்னுடைய நாகரிகம் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அந்த குரல், சர்க்கரை வியாதிக்காரனாக நீ இருந்தாலும் குழந்தை சர்க்கரை துண்டை நீட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மனம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக யார் ஒருவர் எடுத்து வாயில் போட்டுகிறார்களோ அவர்கள் நயத்தக்க நாகரீகம் கொண்டவர்கள் என்று இந்த குரல் எனக்கு விளக்கம் சொன்னது. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். வாழ்க்கையில் நமக்காக வழி எது என்று தெரியாமல் நாம் தத்தளிக்கின்ற பொழுது நமக்கு வழி சொல்லி தருகின்றன இலக்கியங்கள், நமக்கு வழி சொல்லி நிற்கின்றன கதைகள். நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், சில கதைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய நாட்டில் கதைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஆனால் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகின்ற பெற்றோர்கள் தான் குழந்தைகளிடம் பேசுகிறார்கள். எந்த பெற்றோர் எந்த ஆசிரியர் குழந்தைகளிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக உலா வருகிறார்கள் என்பதனை மட்டும் மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் பேசுவதை தடைப்படுத்தி கொண்டு காட்சி பொருட்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சியும் சரி, அந்த கையில் ஒரு பிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு அந்த வீடியோ கேம்ஸ் ஒன்று சொல்லுகிறேன், நான் சென்ற கூட்டத்திலும் சொன்னேன், வேகமான காட்சிகளை பார்த்து குழந்தைகள் பழக்கப்பட்டு விட்டால் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய தியானிக்கிற ஆற்றல் அவர்களுக்கு இல்லாமல் போகும். குழந்தைகள் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பயிற்சி இருக்க வேண்டுமென்றால் வேகமான காட்சிகளை அவர்களை காட்டுவதில் இருந்து அவர்களை கொஞ்சம் தவிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் யோசிச்சு பார்த்தா கதை சொல்ற வழக்கமே நமக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க. எத்தனை கதைகள் கொட்டி கிடக்கிறது, எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. அதை சொன்னால் போதுமே, அறம் தானாக வளருமே. நாம் சொல்லுகின்றபடிக்கு நாம் நடக்க வேண்டும் என்று நம் பிள்ளை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த கதைகள் நமக்கு நாமே நாம் தூர்வாரிக் கொள்வதற்கும் நம் ஆத்மாவை நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்குமான அடிப்படையாக அது விளங்குதுங்க. பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் காம்படிஷன் வேர்ல்ட் என்று சொல்லுகிறோம், போட்டி நிறைந்த இந்த உலகம், இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் குழந்தைகள் ஏன் என்று கேட்கின்ற பொழுது பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு குழந்தைகள் என்ன கேட்குறாங்க தெரியுமா, பணம், காசு, டப்பு, மணி, காசு. காசுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம். குழந்தைகள் காசை பற்றி பேசுகின்ற பொழுது காசு தவறான விஷயம் என்று நீங்கள் பயப்பட்டு விடாதீர்கள். உட்கார வைத்து அந்த குழந்தைகளிடத்தில் வெளிச்சமாக பேசக்கூடிய மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் சில பல விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். சில பல விஷயங்கள் நமக்கு தெரியாத பொழுது நாம் எப்படிங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும்? முதல்ல நமக்குள்ள தெளிவு இருந்தால்தானே. தமிழ் என்பது நமக்குள் தெளிவை தருகிறது, அந்த தெளிவோடு நாம் இயங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் 2005 இந்த சீனர்களை பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், சீன மொழி பேசக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சீன மொழியில் ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அல்லது ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தமிழர்கள் கூட்டம் எனக்கு இல்லை, எனக்கு தெரிந்து இல்லை. தமிழர்களை பற்றி தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற சீன கூட்டத்தை இன்றைக்கு நாம் பார்த்தோம். கற்றுக்கொள்வது தாங்க வாழ்க்கையில் மிகச்சிறந்த வித்தை. யாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவன் வந்து கேட்கிறான், என்னை விடுதலை செய்யுங்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், நீ அடிமை, உன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் பகரமாக நீ என்ன வைத்திருக்கிறாய்? என்னிடத்தில் எதுவும் இல்லை.
நான் போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடை கூட எனக்கு சொந்தமானது இல்லை, நீங்கள் தந்ததுதான். என்னிடத்தில் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னது என்ன தெரியுமா? சரி, நீ உன்னுடைய தாய்மொழியிலோ அல்லது உன்னுடைய நாட்டிலோ நீ எதையேனும் கற்றுக்கொண்டிருக்கிறாயா, அந்த கற்ற கல்வியை எங்கள் அசாபிமார்களுக்கு சொல்லித்தந்துவிட்டு அதற்கு பகரமாக நீ விடுதலையை பெற்றுக்கொள் என்று சொன்னார். கல்வி விடுதலையை தந்திருக்கிறது. கற்றல் எங்கிருந்து வரும்? தமிழிலே கொட்டி கிடக்கிறது 1000 கல்வி முறைகள். அதை நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்கிறோமா? 2005 நான் அமெரிக்கா போயிருந்தேன், இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தேன் ஒரு தலைமைத்துவ பயிற்சி. சிங்கப்பூரிலிருந்து ஜாஃபர் என்கின்ற சீன பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் வந்திருந்தார். நானும் அவரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். கூட ஒரு புத்தர் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு மோந்தி அவரும் உட்கார்ந்துருந்தார். மூணு பேர் உட்கார்ந்துருக்கோம். இப்போ ஒரு பைபிள் பரிசளிக்கப்பட்டது. நான் நடந்ததை சொல்கிறேன். எல்லோருக்கும் அந்த மோமெண்ட்ஸ் சால்ட்லேக் சிட்டியில் நடக்குது. அது மோமெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு மோமெண்ட் பைபிளை கொடுக்குறாங்க. அதை நான் பிரித்து பார்க்குறேன். எனக்கு ஹிந்தியில் வந்திருந்தது. ஏன்னா இந்தியா தானே, இந்தியாவினுடைய தாய்மொழி ஹிந்தி தானே, எனக்கு ஹிந்தியில் வரும். உட்காந்துட்டே இருந்தேன் பக்கத்தில். அந்த புத்த மதத்தை சேர்ந்த அந்த அவருக்கு வந்தது பாருங்க. நான் எட்டி பார்த்தேன் சிங்கள மொழியில் இருக்கான்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, தமிழ் மொழியில் வந்திருந்தது. அவர் அன்னைக்கு சாப்பிடலீங்க. என் தாய் தேசத்தினுடைய மொழி தமிழ் இல்லை என்று சத்தமாக சொன்னார். நான் சொன்னேன், இப்போ நீ கூவி என்ன பிரயோஜனம்? இது உன் கைக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்க வேலை செஞ்சுருக்காங்கல்ல, முதல்ல அதை பற்றி யோசி, இப்போ நீ உணர்ச்சி வசப்படாதே என்று நான் அவனிடத்தில் ஆங்கிலத்தில் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஹிந்தி பிடிக்கும், ஏனென்றால் என் புத்தர் இந்திய நாட்டில் பிறந்தவர், எனக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தியினுடைய பைபிளை எனக்கு தா என்று. நான் சொன்னேன், நான் இந்தியாவில் பிறந்தாலும் எனக்கு ஹிந்தி வாசிக்க தெரியாது, இந்தா நீ வைத்துக்கொள், உன்னுடைய தமிழ் என்று நீ சொல்ல மறுக்கிறாயே அது என் தமிழ், என்னிடத்தில் கொடு, நான் வாசித்துக் கொள்கிறேன். அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தார் ஜாஃபர். அவர் சொன்னார், தமிழ் உங்களுக்கு நிரம்ப பிடிக்குமா என்று கேட்டார். நான் கவனத்திற்காக இதை சொல்லுகிறேன். நான் சொன்னேன், ஆமாம், உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்று கேட்டார். என் தந்தை மொழி உருது, என் தாயின் மணிவயிறும் என் தமிழ் திருநாடும் எனக்கு தந்த மொழி தமிழ், மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி, இந்த உலகம் எனக்கு தந்த மொழி ஆங்கிலம், தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி, மொத்தம் 5 மொழியை எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், 5 மொழிகளில் உனக்கு தமிழ் நிரம்ப பிடிக்கும் என்பதனை இந்த பைபிள்லேயே நான் பார்த்துட்டேன், தமிழ் மொழியில் ஏதாவது ஒரு கதை இருந்தால் எனக்கு சொல்கிறீங்களான்னு கேட்டாருங்க. அவர் சீன பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர். சீனர்களை நாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன் தெரியுமா? மிக முக்கியமானவர் அவர்கள். பல கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்றாலும் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அவர்களை கவனிக்கிறேன். அவர்களுடைய பாடமுறை, அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள், அவர்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் உற்பத்தி திறன், இதெல்லாம் ரொம்ப கவனப்படுத்தி கொண்டு வருகிறேன். நான் அவர் சொன்னார், உங்களுக்கு ஏதேனும் கதை தெரிந்தால் சொல்லுங்கள் தமிழிலே, அது தமிழுக்கே உரிய கதையாக இருக்க வேண்டும். எனக்கு உடனே, தமிழுக்கே உரிய கதையா? சிலப்பதிகாரம் தெரியுமா? சிலப்பதிகாரம் சொல்லலாம். ஆனால் சிலப்பதிகாரம் சொன்னால் கிளாசிக்கலாக இருக்குமே, இவருக்கு புரியுமோ புரியாதோன்னு சொல்லிட்டு நான் என் மூளையில் அப்போ வந்தது, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னாரு. லிட்ரேச்சர் சிலருக்கு தானே தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த மொழி, எல்லோருக்கும் தெரிந்த கதை. என்ன கதை? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொல்லுங்க. அதுதான், அது என்னன்னு தெரியல அசீஸ் பாய், சிலபஸ்லேயே கிடையாது, எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, காக்கா வட சுட்ட கதை. எல்லாருக்கும் தெரியுதுங்க, எப்படி தெரியுதுன்னு தெரியலைங்க, யார் இதை கடத்துறான்னு தெரியல. எனக்கு எங்கள் அம்மாமா சொல்லி கொடுத்துச்சு. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான், அந்த காக்காவுக்கு பசிச்சு தான், பசித்த காக்கா கிளையில் போய் உக்காந்துச்சான், கிளையில் போய் உக்காந்தது. தூரமாக பார்த்தா பாட்டி வடை சுட்டுட்ருக்கா, நேராக பாட்டி கிட்ட போய் உக்காந்து என்ன பண்ணுச்சு, வடைய குழந்தை சொல்லுது பாருங்க, வடையே திருடிருச்சு. திருடிட்டு போய் மறுபடியும் அதே கிளையில் உக்காந்துச்சு. அப்போ யார் வந்தா? நரி வந்தாரு. நரி வந்து என்ன சொன்னாரு? நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாட சொன்னாரு. அப்போ பாட்டு பாடிச்சா காக்கா? பாடிச்சு. பாடும்போது வாயில வடை கீழே விழுந்துருச்சா? விழுந்துச்சு. நரி வடையை எடுத்துக்கிச்சு, ஓடிருச்சா? ஓடிருச்சு. எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன், ஏன் பாட்டி, பாட்டி கிட்ட இருந்து வடையை திருடின காக்காவுக்கு
நரி மூலமா ஒரு தண்டனை கொடுத்தல்ல, காக்கா கிட்ட அந்த வடையை திருடிச்சு இல்ல, நரி போய் சொல்லி நரிக்கு என்ன தண்டனைன்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, சுல்தானா கேள்வி கேட்கப்படாது, பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கவே படாது, கேட்டா என்ன ஆகும், கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. 12 வயசுல அப்படி சொன்னா எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா? நினைச்சு பாருங்களேன், இது என்னங்க கதை? பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போறது, இதுக்கு பேரு நீதி கதை. சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா? நான் இதையே சொல்லிட்டேன் ஜாஃபர் கிட்ட. ஜாஃபர் அன்னைக்கு சாப்பிடலீங்க, 3 பேர்ல அவ தமிழுக்காக சாப்பிடல, அவர் தமிழ் கதைக்காக சாப்பிடல, இதுவா சொல்லி தருகிறீர்கள் என்றார். திக்குன்னா எனக்கு ஆச்சு. ஆமா, இது எல்லாரும் நாங்க சொல்றோம், இது தமிழ் கதை அல்ல, இது ஆசிய கதை. சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம கத்துக்க வேண்டியது அவங்க கிட்ட இருந்து இருக்கு பாருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே, தமிழ் அந்த பரப்பளவை கொண்டது தானே. அவன் கதை சொன்னான் பாருங்க, காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது சீன நாட்டில். காக்காவுக்கு பசிச்சுது, பசிச்ச காக்கா என்ன தெரியுமா பண்ணுச்சு, நேரா போய் பாட்டி கிட்ட உக்காந்துச்சு. அந்த பாட்டியும் வடைதான் சுட்டா, போய் உக்காந்து அந்த பாட்டி கிட்ட, காக்கா பாட்டி எனக்கு பசிக்குது ஒரு வடை குடுன்னு கேட்டுச்சு. கதை எப்படி கொண்டு போறோம் பாருங்க, முதல்ல பசி, அப்புறமா அறிமுகம் செய்கிறான் நேர்மை. பாட்டி சொன்னா, இரு காக்கா வடை சுடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஈர விறகுளை வச்சிருக்கேன், சுட்டுட்டு தரேன். உடனே யோசிக்குது காக்கா, நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுள்ளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. அடுத்ததாக குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்கள் உழைப்பு. சரியா, உழைத்து விட்டு காக்கை உட்கார்ந்திருக்கிறது, பாட்டி வடையை சுடுறா. மறந்துடக்கூடாது, சீன நாடு கம்யூனிச நாடு. அந்த வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி, முதலாளித்துவம் கேபிட்டலிசம். உடனே காக்கா கேக்குது, ஏ பாட்டி, நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு. முதலில் நான் கேட்டது பிச்சை, இப்பொழுது கேட்கிறேன் கூலி கொடு என்றது தொழிலாளர் உரிமை. காக்காயை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வடையை கொடுத்தால் பாட்டி, தன் உழைப்பை எடுத்துக்கொண்டு பறந்தது காக்கை. எல்லா நாடுகளிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் தானே, நரி வந்து அந்த உழைப்பை ஏமாற்றுவதற்காக சதி செய்தது. ஏ காக்காய், நீ அழகாயிருக்கிறாய், நல்லா பாடுவாய், நீ பாடேன் என்று கேட்டது. ஒரு வினாடி மயங்கியது காக்கை, தொழிலாளர் பலவீனம், வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது. நம்ம கதையை முடிச்சோம்ல, அவன் பாருங்க அங்கதான் வச்சிருக்கிறான் சிலபஸே, அங்கதான் குழந்தைகளுக்கான பாடம் அங்கிருந்து தொடங்குறான் பாருங்க. காக்கை வாயிலிருந்து வடையை கீழே தவற விட்டது, தொழிலாளர் பலவீனம், வடையை வாயிலிருந்து கவ்வியது நரி. சரியா, உடனே தொழிலாளர் விழிப்புணர்வு, ஏ நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று அந்த காக்கை விழிப்புணர்வு கொண்டது. உடனே கா கா என்று கத்தியது. அந்த கத்தலுக்கு 1000 காக்கைகள் வந்து அந்த காட்டிலே கூடின யூனியன். கதை எப்படி தெரியுமா முடிச்சான், 1000 காக்கைகள் கூடினா நம்ம முடிச்சிருப்போம், கம்யூனிசம் இல்லையா. அன்றைக்கு அந்த காட்டில் அந்த ஒரு காக்காய்க்கு தான் இழந்த உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை, அந்த தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த நரி 1000 காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடித்தான் கதையை. எப்படி இருக்கு பாருங்க சிந்தனை, நம்ம இந்த சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? நம்முடைய நாட்டிலே நம்முடைய குழந்தைகள் மிக பலவானாக வர வேண்டும் என்று சொன்னால், அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் அந்த குழந்தைகளுக்கு பலப்படுத்தி தர வேண்டும். அப்ளிகேஷன், இன்றைக்கு குழந்தைகள் நம்மளை விட புத்திசாலிங்க. தயவு செஞ்சு இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, இங்கே ஸ்பெஷல் எக்ஸாமா 10வது எனக்கு தெரியல, எங்கள் காலேஜில் எங்கள் யூனிவர்சிட்டியிலலாம் ஐ மீன் எங்கள் போர்டு எக்ஸாம் எல்லாம் 10வது இப்போ இது பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்களா ரொம்ப பாடுபடுத்துகிறோம் நம்ம அங்கே. நான் அந்த ஆசிரியர்களை பார்த்து சொன்னேன், தயவு செஞ்சு உங்களை விட இந்த குழந்தைகள் புத்திசாலி இல்லைன்னு நினைக்காதீங்க, நம்மளை விட இந்த குழந்தைகள் புத்திசாலிகள். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து 10th எழுதா ஃபெயிலாக போயிடுவோம், அதுங்க தான் பாஸ் பண்ண போகுது, அதனால் நம்மளை விட அதுங்க புத்திசாலிகள் தான் என்று நான் சொல்லுவது வழக்கம். அந்த குழந்தைகள் புத்திசாலியாக இருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய கதை சொல்லுங்கள், நிறைய அறம் சொல்லுங்கள்,
அவ்வையினுடைய அறம், திருக்குறளின் அறம், சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம், காப்பியங்கள் சொல்லுகின்ற அறம், பக்தி இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம், சிற்றிலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம், நவீன இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறத்தை குழந்தைகளுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரே செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் நான் படித்தது என்னை நிரம்ப பாதித்தது. குழந்தைகள் நிறைய இருக்கிறார்கள், அதைவிட முக்கியமாக பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய கவனத்திற்காக நான் இந்த ஒரு விஷயத்தோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிகிறது காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, மிக தொலைவில் வேறு இந்த அரங்கம் இருப்பதனால் ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது, அதனால் சொல்லுகிறேன். நான் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தேவார இலக்கியங்களையும் அடிப்படையில் தமிழ் படித்ததனால் படித்தேன். தமிழ் படித்ததனால் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது வாழ்க்கைக்கான அறங்கள் அதிலிருந்து கிடைப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்பொழுதுதான் பேச்சு எனக்கு மெருகேறியது. ஏனென்றால் சாதாரணமாக இலக்கியங்களை பேசுகின்றவர்களுடைய பேச்சை யாரும் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைனா அவர்கள் இலக்கியத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறார்கள். வாழ்க்கைக்கு அது எப்படி அப்ளிகேஷன் இல்லைனா எப்படி படிப்பான் பிள்ளை? சின்ன சின்ன கதைகள் நான் பார்த்து வியந்த ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாஞ்சாலின்னு ஒருத்தி இருந்தா, உங்க எல்லாருக்கும் அவளை தெரியும்ல, பாஞ்சாலி. அவளுக்கு தாகம் என்று ஒரு இடத்தில் நின்றாள். தாகத்திற்கு தண்ணீருக்காக போனார்கள் 5 பேரும். பக்கத்தில் தான் இருக்குது தண்ணி குடம், ஆனால் போனவர்கள் யாரும் திரும்பி வரல. ஏன் திரும்பி வரலன்னா அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு அரக்கன் நின்றுகிண்டு கேள்விகள் கேட்கிறான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு கேள்வி கேட்டான். தர்மனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அந்த அரக்கன். அந்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே அற்பமானது எது என்று கேட்ட பொழுது எல்லாவற்றையும் இழந்து நின்ற தர்மன் கவலை என்று சொன்னான். கவலைப்படாதே என்று சொல்லிக் கொடுக்கிறது பேர் இலக்கியங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அறத்தோடு நிற்க வேண்டும் என்று சொல்லித்தருகிறது. நமக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய இந்த பேர் இலக்கியங்களை, மொழியை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் அதுதான் நம் முகவரியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருண் அவர்களுக்கு சிறப்பான நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களே.